Hello guys, இங்க நம்ம பார்க்க போறது Ben 10 Alien Force Season 1 Episode 5 All That Glitters. சப்ஸ் ஸ்டார்டிங் வந்து உங்களை பெரிய வீட்டை காட்டுறாங்களா, அங்கே ஒரு பொண்ணு கதவை தட்டிக்கிட்டே கதவை தர நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தோம். அப்போ கதவை திறக்கும், எதோ வந்து அட்டாக் பண்ணுமா? அப்படியே சீன் கட் பண்ணி ஒரு மூணு பசங்களை கட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து ஜாலியாக பேசின்னு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஜாம்பியாக மான்ஸ்டராக மாதிரி போகிறாள், அவங்களாம் பயந்துடுறாங்க. அப்படி அவள் மூஞ்ச காப்பாங்க. அப்புறம் எந்திரி சாங் போகிறாங்க. எந்திரி சாங் போட்டு முடிச்சோன்னே நம்ம பெண்ணை போன எபிசோடில் கிராண்ட்பா வந்து சொல்லியிருப்பார்ல, ஸோ அதையே திரும்பி திரும்பி உட்காந்து கேட்டுனே இருப்பானா? ஸோ அதெல்லாம் நம்ம கெவின் பார்த்துட்டு ஏன்டா இப்படி பண்ணுறா அப்படி சொல்லிட்டு பார்த்துனேப்பா. அப்போ பெண்ணு வருவா, ஆ எப்படி இருக்கா அப்படின்பா, நீ ஏன் என்னை டேட்டிங் கூப்பிடல அப்படின்பா, என்ன சொல்கிற அப்படின்பா, அதாவது உனக்கும் என்னை பிடிச்சிருக்கு எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, ஸோ அப்போ எடுக்கு நீ கூப்பிடாமல் இருக்கா அப்படின்பா, ஏன் லூஸு மாதிரி பேசாட அப்படின்னு சொல்லுவானா? இல்லை நீ மறைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது அப்படின்பா, ஏ ஓ அப்படி சொல்லிட்டு நம்ம கெவின் துரட்டி ஊற்றுருவானா? அப்புறம் வந்து நம்ம பெண்ணுக்கு ஏதோ சொல்ல வருவான், அவன் திரும்ப திரும்பி அதே உட்காந்து கேட்டுனப்பா. அப்புறம் வந்து ஓகே அதாவது உன்னோட பேட்டா அப்படின்பா, சரிதா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து இல்லை காற்று எல்லாம் அந்த ப்ளம்பர்ஸ் இல்லைன்னா அவங்களோட குழந்தைங்க, ஸோ இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம ஒரு டீமாக ஃபார்ம் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பெண் சொல்லுமா? சரிவா கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. நம்ம பெண்ணும் கோபமாக வருவான். அப்புறம் வந்து வண்டியில் பேசிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. நம்ம கெவின் அதாவது நம்ம பெண்ணு தான் நம்ம கெவின் அப்படியே ஏற்றி ஊற்றியே கலாய்ச்சிட்டே போவாங்க. அப்போ வந்து அதில் ஒரு பொண்ணு வந்து அப்படியே வீக்காக ஒரு இடத்துல நடந்து வந்து நிற்கும். பார்த்தா அவள் வந்து அப்படியே வீக்காக அப்படியே எதுவுமே தெரியாமல் ஒரு வண்டிக்கு முன்னாடி போய் நின்றுவா. ஸோ அந்த ட்ரக்கு முன்னாடி போய் நின்றுவாளா? ஸோ அந்த ட்ரக் டிரைவர் அப்படியே சைடில் போய் கீழே உந்து அப்போ தான் டமான்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜே கொஞ்சமாக உடையுமா? ஸோ இதெல்லாம் நம்ம பெண்ணு கெவின் பெண்ணு பார்த்துருவாங்களா? அப்புறம் வந்து அங்கே ரொம்ப அதாவது பிரிட்ஜே வீக்காக இருக்கும், கீழே வர மாதிரி போகும். பார்த்தா அந்த ட்ரக் டிரைவர் மேலே ஒரே நெருப்பாக எரிஞ்சு நிற்கும், ட்ரக்கு மேலே வெடிச்சா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெண்ணு வந்து அந்த கார்லாம் கீழே விழ போகுமா, அந்த காரையும் காப்பாற்றிட்டு அவங்கள டிரைவரையும் எல்லாரையும் இறக்கி நிற்பான். ஸோ அந்த பிரிட்ஜு கீழே விழக்கூடாது சொல்லிட்டு நம்ம பெண்ணு யுமங்கசரா மாதிரி அந்த பெரிய வெயிட்டு அதாவது ரொம்ப பெரிய சைஸாக மாதிரி அதை தாங்கி பிடிச்சி நிற்பான். ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம கெவின் வந்து அதை எடுத்துருவானா, அதாவது அவரை காப்பாற்றிடுவான். அப்புறம் வந்து விட்டுடுறா அப்படின்னு சொல்லுவா, அப்படியே விட்டுருவானா? அப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து எனக்கு என்னாச்சுனே தெரியல அப்படின்பா. அப்போ தான் அந்த இடத்துல இப்போ தான் ஃபஸ்ட்டு வாத்தியாக மைக்கேல் மார்னிங்ஸ்டரை வந்து காமிக்கிறாங்க. நல்லா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் நீங்கள் இந்த பொண்ணை காப்பாற்றுங்க தேங்க்ஸ் அப்படின்பா. அப்புறம் வந்து நம்ம பெண் இந்த ப்ளம்பர் பாட்சை பார்த்துட்டு நீயும் ப்ளம்பர் அப்படின்பா, இல்லை இந்த அதாவது எங்கள் அப்பா தான் கொடுத்தாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்பா, நாங்களும் ப்ளம்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவானா? ஓ அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் வந்து நான் தான் பெண்ணு குவென்னு அப்புறம் கெவின் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். ஓ நீங்கள் தான் பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு குவென்னு கிட்ட கை கொடுக்க போவா, அதுவும் ஷாக் அடிக்கும். எனக்கு தெரிஞ்சு அது பவர்ஸாக இருக்கலாம் சொல்லிட்டு நம்ம கன் சொல்லுவா, எனக்கு தெரிஞ்சு அதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த பொண்ணை வந்து வீட்டில் விட்டு வரேன், அப்புறம் வந்து நம்ம ரெண்டு அதான் நம்ம எல்லாம் நம்ம வீட்டில் போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுவானா? ஸோ அவன் சொல்லுவான், அதாவது அவங்க அம்மாவும் அவங்கள புது ஹஸ்பண்டும் வந்து எதிர் வீட்டில் இருக்காங்களாம்மா, ஸோ நான் இங்கே தான் தனியாக இருக்கேன், நான் இங்கே எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அங்கே ஒரு சிஸ்டம் இருக்குமா, அதை பார்த்து நீ கொண்டு ஓ இதில் தான் நீ யாருக்கெல்லாம் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு நீ வந்து அவங்கள காப்பாற்று அப்படின்பா. ஆமாம் அப்படின்னு சொல்லுவானா? நம்ம பெண்ணு வந்து நீ வேணா என் டீமில் சேரு அப்படின்பா, அவனை பற்றி நம்ம எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்லுவான். அதை போடா அப்படின்னு சொல்லிட்டு நீ என் டீமை சேரியா, நம்ம எங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் கிராண்ட்பா கண்டுபிடிக்கணும், அப்போ தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும், டீமில் சேர்றியா அப்படின்பா. ஓகேன்னு சொல்லடா. அப்போ அங்கே வோல்டேஜ் விட்டு விட்டு வரும், எனக்கு தெரிஞ்சு அந்த பவர்ஸ் அப்படி இடத்துல ஏதோ பிரச்சனை போல அப்படின்பா. அப்போ பாங்க நம்ம நேரடியாகவே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன் சொல்லுவாரா? சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அதாவது மூணு பேரும் சேர்ந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம கன்னு போகும்போது அவள் கையில் வந்து அந்த ஃபஸ்ட்டு வசீனில் வந்து ஒரு பொண்ணு வந்திருப்பாள், ஸோ அவள் கையிலேயும் அதே மாதிரி சிம்பிள் இருக்கும், ஸோ அதே மாதிரி குவென் கையிலையும் இருக்குமா. அப்போ நம்ம பெண்ணு புலம்பிட்டே வருவான், பவர் கொடுக்குற இடத்துலையே பவர் இல்லையேப்பா என்னடா இது அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டே வருவான். அங்கே ஒரு பொண்ணு வந்து அப்படியே அந்த பவர்லாம் உறிஞ்சின்னு இருக்கும், பின்னாடி பார்த்தா ஒரு நாலு பொண்ணுங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருமா, அதே மாதிரி ஜோம்பியா
அப்புறம் வந்து அப்போ அந்த மைக்கேல் சொல்லுவான், இவன் இங்கே ட்ரெஸ் போட்டிருக்காருலாம் அங்கே ஸ்கூல் பசங்க மாதிரி தான் இருக்குது அப்படின்பா. அப்போ அதில் ஒரு பொண்ணு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருமா. ஸோ நம்ம கெவின் அங்கே மெண்டல் அப்சர்வ் பண்ணிடுவான். ஸோ நம்ம பெண்ணு இதில் புதிய என்ன மாதிரி குரோம்போஸ் என்ன மாதிரி அந்த பொண்ணை அட்டாக் பண்ணுமா, நம்ம குரோம்போஸ் என்ன எல்லாத்தையும் உரிவாளே அவனை அட்டாக் பண்ணியிருப்பான். அப்புறம் வந்து இங்கே மைக்கேல் அட்டாக் பண்ணியிருக்கோம், நம்ம பெண்ணு பவர் இல்லாமல் விழுந்துருவாளா, இதா ஏன் பவர் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பவர் ஆச்சு அதை வந்து பிடிப்பாங்கன்னு பார்த்தா அப்படியே எஸ்கேப் ஆகி விட்டுருவாங்க. அப்புறம் வந்து நம்ம கெவின் வந்து கட்டுவான், நான் தான் எஸ்கேப் ஆக வைத்தானே, ஓ சாரிப்பா அப்படின்பா. அப்போ நம்ம பெண் வந்து பரவாயில்ல தப்பு நடக்கிறது சகிச்சந்தா அப்படின்பா. அப்புறம் வந்து ஓகே சரி பண்ணியாச்சு, நீ வேணா என் கூட டின்னருக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்கேல் கேட்பானா, சரி ஓகே நான் வரேன் எனக்கும் பசிக்கிடு அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் வந்து நம்ம கெவின் வந்து கடுப்பாயிட்டு ஏன் அதாவது ஏன் இங்கே வந்தோடனே என்னை அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்பா, என் மேலே அக்கறை இருக்க மாதிரி பேசுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு மதிக்காமல் போயிடுவா. நம்ம கெவினும் சொல்லிகிட்டே ஒரு வாங்கி தேவையில்லாமல் டீமில் சேர்த்துட்டானே, ஏன் கெவினுக்கு அவனுக்கு புரி அதாவது குவென்னுக்கு வந்து அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு பொறாம அப்படின்பா. பார்த்தா அவன் வீட்டுக்கு யாருக்குமே தெரியாமல் உள்ளே போவாங்களா, உன் பெண் எல்லாம் தப்புடா தப்புடா வேணா நீ மறுபடியும் பழைய கெவினாக மாறாத அப்படின்பா. ஏய் போடா அவன் என்ன தப்பு பண்ணுறது நான் கண்டுபிடிக்க போகிறேன், எனக்கு தெரிஞ்சு அந்த கேர்ள்ஸ்லாம் அந்த மாதிரி மாறினதுக்கு இவன் தான் காரணம் அப்படின்பா. அப்போ அந்த பொண்ணு வந்துடுவா, அதான் ஃபஸ்ட்டு இங்கே காப்பாற்றுவாங்களே, அவன் வந்து மைக்கில் எங்கேன்னு கேட்பானா, அவனா அவன் வந்து வெளியே பிஸியாக போயிருக்கான் அப்படின்பா, எனக்கு அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாளா. சரி சரி ஒரே நிமிஷம் நாங்கள் ரெண்டு பேர் பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெவின் நம்ம பெண்ணை தனியாக கூப்பிட்டு, பார் இவ கையிலையும் அந்த சிம்பிள் இருக்கு, அதோட நம்ம கன்னு கையிலையும் அந்த சிம்பிள் இருக்கலாம், ஏன்னா அவள் அதை வந்து மறைச்சி வச்சுருந்தா, அவள் வந்து கை தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தா, ஸோ அதுக்கெலாம் வந்து மைக்கேல் தான் காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெவின் வந்து சொல்லிகிட்டே இருப்பான். சரி அண்ணா நம்ம பெண்ணு நம்ப மாட்டான், சரி போய் ஒரு வாட்டி பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம கெவினும் பெண்ணும் கிளம்பிடுவாங்களா. அப்புறம் வந்து இங்கே ஹோட்டல் கூட்டிட்டான்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கூட்டிட்டு வரோன்னா, உன்னை பார்த்தோன்னே அதாவது நாங்கள் உன் மேலே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிங்கப்பாங்க. அப்போ அவன் கையை பிடிச்சி, நீ அதாவது உன் கையை பிடிக்கும் போது தான் நீ அதாவது நான் தேர்ந்த பொண்ணு நீ தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பவர் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இங்கே வந்து நம்ம கெவின் அவன் கெட்டவன் அவன் அப்படி இப்படின்னு சொல்லுவான், நம்ம பெண்ணும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவான், அவன் தான் நம்மளுக்காக ஃபைட் பண்ணானே அப்படின்பா. அவன் போயிருக்கிற இடம் நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்பா, அதான் பிளம்பர் பேட்ச் இருக்கேன்னு சொல்லிட்டு போவாங்க. பார் அந்த பொண்ணை நம்ம காப்பாற்றின ஹைவே அங்கே தான் இருக்குது, ஸோ எனக்கு தெரிஞ்சு அவன் மைக்கேல் மார்னிங் ஸ்டார் வந்து தப்பிக்கும் போது இங்கே வந்து ஹைவேக்கு வந்திருப்பா அப்படின்பா. சரி ஃபஸ்ட்டு குவென்னை தேடுவோம் சொல்லிட்டு உள்ளே போனால் நம்ம குவென்னை அப்படியே பாத்தி மாதிரி மாற்றி அவன் பவர்ல அப்சர்வ் பண்ணிடுவான். அவங்கள பார்த்தோன்னே வாங்கப்பா வாங்க அப்படின்பா, அடா பாவி கொன்னை விட்ரா அப்படின்னு சொல்லி நம்ம பெண்ணு முன்னாடி போய் அடி வாங்கிடுவானா, இப்போ பாடுறான்னு சொல்லிட்டு ஜெட்வே மாதிரி அட்டாக் பண்ணுவான். ஸோ அடி வாங்கிட்டு நம்ம பெண்ணு காலி ஏற்கனவே கொன்னும் காலி. ஸோ இருக்கிறது நம்ம கெவின் தானா, ஸோ கெவின் அங்கே கல் அப்சர்வ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணுவான், கடைசியில் கெவினும் காலி. ஸோ மூணு பேருமே காலி ஆயிடுவாங்களா. அப்புறம் அந்த பொண்ணுங்கிட்ட வந்து கம்மா நம்ம பவரை வந்து செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்புறம் வந்து நடுக்கு இப்போ பேசின்னு இருக்கேன், உங்களை வந்து அட்டாக் பண்ணி முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுமா, நான் வந்து அட்டாக் ஆகாது என்ன தான் பார்த்தா நம்ம கன்னு அப்படியே எழுஞ்சி அவகிட்ட இருந்து எல்லா பவர்ஸையும் உறிஞ்சிக்கிட்டு கெவின் அப்படின்னு சொல்லிட்டு போய் கெவினை காப்பாற்றிடுவாளா. அப்புறம் வந்து அவன் மறுபடியும் தாத்தா மாதிரி மாறிடுவான். அப்புறம் வந்து கேர்ள்ஸ் கம்மான் என்கிட்ட வந்து பவரை கொடுங்க அவங்க பவரை கொடுங்க அப்படின்பா, அவங்களும் ஏன்னு சொல்லிட்டு ஜாம்பி மாதிரியே வந்து அவன் மேலே பாஞ்சி அவன் அதாவது அவன்கிட்ட இருக்க மீடி பவர்ஸையும் எடுத்துக்கிட்டு அவங்க நாமளே மாறிடுவாங்களா. ஸோ அவன்கிட்ட இருக்க பேட்சை வந்து நம்ம கெவின் உடச்சிட்டு உனக்கு இந்த பிளம்பர்ஸ் பேட்சை வச்சுக்க தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு போட்டுக்குவான். அப்புறம் வந்து அப்படியே காலில் போயிட்டு இருக்காங்களா, நம்ம பெண்ணு புலம்பிகிட்டே வருவான், நான் பண்ண தப்பு தான் நான் கரெக்டான லீடர் இல்லைன்பா, ஃபஸ்ட்டு நீ புலம்புறதை நிறுத்து அப்படியே நீ நல்ல லீடராக மாறுவேன் அப்படின்பா. ஆமாம் கெவின் சொல்கிறது உண்மைதான் அப்படி சொல்லிட்டு வண்டியில் போயிட்டு இருப்பாங்க. ஆமாம் நீங்கள் எப்போ டேட்டிங் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெண்ணு கேட்பான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு, பேகாஸ் உங்களை சந்திக்கிறேன், பாய் பாய்.